இழந்தாலும் மொழியை இழப்பீங்க. எந்தெந்த நிலத்தை நீங்க 10 ஏக்கர் 20 ஏக்கர் யாராவது கொடுக்குறீங்களோ அவங்க எல்லாம் பிற மொழி பேசுறாங்க. இவ்வளவு தமிழ் பத்தி ஆய்வு பண்ற நானே 14 மொழி கலந்துதான் தமிழ் பேசுறேன். இவ்வளவு வருஷமா 20 வருடமா தமிழ் ஆய்வு பண்ற எனக்கே 14 மொழி கலந்துதான் தமிழ் பேசுறேன். அப்ப நீங்க எல்லாம் எவ்வளவு மொழி கலந்து தமிழ் பேசுவீங்க பாருங்க. ஆங்கிலம் கலந்து பேசுறீங்க, சமஸ்கிருதம் இங்க பேசுறேன், எல்லாரும் வார்த்தையும் சொல்றோம் தமிழ் கிடையாது, சந்தோஷம் சொல்றோம் தமிழ் கிடையாது, ஆச்சரியம் சொல்றோம் தமிழ் கிடையாது, நியாயம் அநியாயம் அர்த்தம் எதுவுமே தமிழ் கிடையாது. அப்ப நம்ம எந்த நிலைமையில இருக்கும்? திட்டமிடல் நமக்கு தேவை. ஒரு வலிமையான சமூகம் நம்ம உருவாக்கணும்னா நம்ம யாரும் தெரியும். அதுக்குதான் முதல் கருப்பொருள் நிலம் பொழுதும் ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க, சிறு பொழுது சொல்லியிருக்காங்க, பெரும்பொழுது சொல்லியிருக்காங்க. அந்த பெரும்பொழுதுல என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 12 மாதமே முக்கியமான மாதம் தான். ஏன்னா இதுல ரொம்ப முக்கியம் காலம். நீங்க இந்த ஒரு மனித நாகரிகத்துக்கு என்ன காரணம்? தாவரங்களை பார்க்கறான், பயிர் செய்கிறான், பயிர் தொழில். இன்னைக்கு நீங்க விவசாயம் நீங்களே, விவசாயமே தமிழ் சொல் கிடையாது. விவசாயம் இன்னைக்கு ஒரிசால பிசினஸ் மேன் சொல்லக்கூடிய சொல் விவசாயி, விவசாயின்னு சொல்றத இன்னைக்கு நீங்க விவசாயம் சொல்றீங்க. உழவு பயிர் தொழில் தான் உண்மையாகும். விவசாயத்துக்கு மாற்று சொல் வந்து உழவு தொழில் தான். அந்த உழவு தொழில் பயிர் தொழில். பழைய காலத்துல இந்த ஜாதி சர்டிபிகேட் வாங்கி பாருங்க, என்ன குளம் பார்த்தா பயிர் தொழில்னு போட்டிருப்பாங்க, குளம் பார்த்தோன்னா குயவன் போட்டிருப்பாங்க, குளம் பாத்தீங்கன்னா கொல்லன் கம்மாளம். இன்னைக்கு என்ன, இன்னைக்கு தமிழ்நாடு தமிழ்நாடு சொல்லிக்கிட்டு ஒரு கொல்லர் தச்சர் ஆசாரி எல்லாம் விசுகரமா ஆயிட்டாங்க. இன்னைக்கு மிக அழகான முல்லைநில மக்கள் ஆயார் கோணர் ஆயார் கோணார் இடையர்லாம் இன்னைக்கு யாதவரா மாறிட்டாங்க. உழவு தொழில் பண்ண பல்லர்லாம் இன்னைக்கு மல்லரா மாறிட்டாங்க. இப்ப என்ன, நீங்க தமிழ் தேசியம் சொல்லிக்கிட்டு கிட்டத்தட்ட இந்திய நாட்டுக்கு கீழே வேலை செய்யற மாதிரி ஆயிட்டீங்க.